ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஒரு ஃபர்னிச்சர், ஒரு டேபிள், ரைட்டிங் டேபிளை வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அந்த அசம்பிளிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா போகிறோம். ஸோ இந்தியா போகிறதுக்கு வந்து என்னெல்லாம் நான் திங்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி பேக் பண்ணால் நம்ம ஸ்பேஸ் வந்து கம்மியான ஸ்பேஸில் நிறையா திங்ஸ் வந்து நல்லா நீட்டாக பேக் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேபிள் வந்து ஸ்ரீனிதாக்காக வாங்கியிருக்கோம். அவளுக்கு வந்து ரைட்டிங் டேபிள் வந்து அவளோட இப்போ கரண்ட்டாக வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வாங்கினது. அது கொஞ்சம் இப்போ சின்னதாக இருக்குது அவளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, அதனால் கொஞ்சம் பெருசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஃபர்னிச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஏன்னா நமக்கு ஆன்லைனில் வந்து நல்ல சீப் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். நம்ம லசாடா, ஷாப்பி அந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டலில், நம்ம ஊரில் இருக்க அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறப்ப சீப்பாக கிடைக்கும். பட் என்னென்னா நம்மளே அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அசம்பிளிங் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவேன். ஸோ இதனால் வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்க டிவி கேபினட்டில் இருந்து என் ஹஸ்பண்டோட ரைட்டிங், அவங்களோட ஆஃபீஸ் டேபிள் சேர், அதே மாதிரி ஒரு கேபினட் இருக்குது அந்த கேபினட், காஃபி டேபிள் எல்லாமே வந்து நானே அசம்பிள் பண்ணது தான் வந்து ஆர்டர் பண்ணி. ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு இதை வந்து அசம்பிள் பண்ண போகிறோன்னா எடுத்த உடனே டக்குன்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத முத செக் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்க்ரூஸ், அவங்க என்னெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டும் நமக்கு அவங்க அனுப்பியிருக்கிறதும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பாதி அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஏதாவது 2-3 இல்லை அப்படின்னா நம்ம திருப்பியும் எல்லாத்தையும் இது பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி திருப்பி அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே எல்லாம் இருக்குதான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு ரஃபாக ஒரு ஐடியா, ஓகே இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரஃபாக ஒரு ஐடியா வச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சில இது நேரம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு திருப்பி அதை ரிமூவ் பண்ணுறப்ப டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு வந்து இது பண்ணாமல் மொதல் பொறுமையாக ஒரு பிளானிங் மாதிரி பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஸ்க்ரூஸ் போடும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட்டனாக போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே மொதல் வந்து ஹாஃப் டைட்டன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டைட்டன் பண்ணணும். இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம சூப்பராக ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சேரும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணது, நேற்று தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த சேர் அண்ட் டேபிள் செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபீஸ் வந்தது, 200 ரிங்கெட்ஸ் வந்தது அரௌண்டாக. இந்த லிங்க் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில், வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே ஊருக்கு போகிறதுக்காக வாங்கின திங்ஸு, ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் வந்து வச்சாச்சு. ஏன்னா நம்ம எல்லா திங்ஸையும் முதல் ஞாபகம் வச்சு ஒரே இடத்துல வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேக் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஊருக்கு வந்து இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம ஊர்லேயே எல்லாம் இப்போ கிடைக்கிது தான். ஆனால் சில விஷயங்கள் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு அத்தைக்கு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம உதவி பார்த்தீங்கன்னா இது பஜ்ஜிலாம் திருவோம் இல்லையா, அந்த இது டைசோவில் வந்து வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன். வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மாக்கும் அத்தைக்கும் எல்லாருக்கும் வாங்கிட்டேன். அப்புறம் பீலர் வந்து பார்த்தீங்கன்னா டைசோ பீலர் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டைசோவில் வாங்கி பாருங்கள். இந்த மாதிரி பீலர் வந்து டைசோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டைசோ பீலர் வந்து ஐக்கியாவில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன். ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இது நம்ம ஸ்பூன் கரண்டிலாம் போடுவோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் வந்து அந்த இது ஹோல்டர் வந்து 2 வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தைலம்,
இந்த க்ரீன் தைலம் வந்து ரொம்ப நல்லா கேட்கும். இந்த மேக்ஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது வந்து ரொம்ப நல்லா வந்து தலைவலி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கேட்கும். ஸ்மெல்லும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்ஸ் ஆயில் மாதிரி தான், பட் இது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து கேட்டிருந்தாங்க, சரி அதை வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, அந்த பேக்கெட் கட் பண்ணோன்னா வந்து போட்டு வைக்கிற அந்த கிளிப் மாதிரி, இது வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைகர் பாம். இங்கேருந்து வாங்கிட்டு போகிறதுல வந்து இந்த மாதிரி டைகர் பாம், மேக்ஸ் ஆயில் அதெல்லாம் வந்து என்றைக்குமே ஃபிக்ஸ்டானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஐக்கியாவில் வாங்கினேன். இது வந்து இந்த கேக் வந்து நம்ம கேக் ஃப்ளார்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்குரிய பவுல். வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஏதாவது வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த பஜ்ஜி மாவு அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒட்டாமல் வந்து வர்றது ரொம்ப நல்ல வசதியாக இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணேன். சரி ஓகே, இது அம்மாவுக்கும் அத்தைக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். சரி அவங்களுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கியாவில் வந்து வாங்கினேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி வைக்கிறதுல இதில் தண்ணி வந்து நமக்கு என்ன இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணிட்டு போடுறப்ப தண்ணி இதாகும் இல்லையா, அது கீழே வந்து தண்ணி இதாகாமல் இருக்கிறதுக்கான ஹோல்டர் வந்து இந்த ட்ரே ஐக்கியாவில் வாங்கினது. இது வந்து பாத்திரம் விளக்கி ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரே தான். இது வந்து நம்ம அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட் அதுலேயுமே கிடைக்குது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் வந்து அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தோம், பட் அந்த பிளாஸ்டிக் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் இங்கேருந்து அந்த ஐக்கியா ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இங்கேருந்து வாங்கி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது டிஷ் ட்ரையிங் ட்ரே இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான், நம்ம ஊர்லேயும் நல்லாவே கிடைக்கும். பட் ஐட்டம்ஸ் நமக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு தோன்ற ஐட்டம்ஸை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறதுலாம் நமக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் இப்போ நம்ம பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கினேன். இந்தியாவில் வந்து வின்டர் வருது இல்லையா, மார்கழி மாதம் அதெல்லாம் வர்றப்ப நவம்பர் டிசம்பரில் ரொம்ப பனி இருக்கும், கண்டிப்பாக வந்து ஸ்கின்னு ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இதாகும். அத்தை அம்மா யாரும் மாய்ஸ்சரைசர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி நம்ம இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த அட்லீஸ்ட் இந்த 2-3 மந்த்ஸாவது இந்த மார்னிங் டைமில் அவங்க எந்திரிச்சு சாமி கும்பிடுறது அது இதுன்னு பண்ணுவாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து இது போட்டுக்கிட்டால் ரொம்ப யூஸ் நல்லாயிருக்கும் ஸ்கின்னு, ஏன்னா ட்ரை ஆகிடும் அந்த பனிக்கு வந்து இந்த 2 மந்த்ஸு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் இது வாங்கியிருக்கேன். அவங்க ஆனால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கியிருக்கேன். லிப் பாம் வந்து வாங்கியிருக்கேன், பனிக்கு வந்து அவங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லிப் பாம் வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் லிப் பாம்லாம் அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி பார்க்கலாம், கொடுத்து பார்க்கலாம், யூஸ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ், நம்ம அன்றைக்கி போன வ்ளாகில் வந்து நான் காமிச்சிருப்பேன் நட்ஸ் எங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு, மானாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பு, அங்கே தான் வந்து நட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். நட்ஸ் ஆல்மண்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட். ஸோ இந்த இது வந்து அவங்க வாங்கினேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் எல்லாமே ரா தான் வாங்கியிருக்கேன், எதுவும் ரோஸ்டட். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோன்னா நம்ம போகிற டைமில் இந்த 1 இயர் போகாதப்ப நமக்கு சொந்தக்காரங்க யாருக்காவது வந்து குழந்தை பிறந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள பார்க்க போகணும். ஸோ அந்த மாதிரி பார்க்க போகும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸு அந்த குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போக இல்லையா, அந்த மாதிரி இதுக்காக வந்து ட்ரெஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் ஆக்சசரிஸ் வந்து வாங்கியிருக்கோம். இன்னும் பொண்ணுங்களுக்குனா ட்ரெஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது கலர்ஸ்லேருந்து எல்லாமே, பட் பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டு வந்து ஷர்ட் மாதிரி, குட்டியாக ஷர்ட் பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது, அழகாக ரெண்டு ஷர்ட் மாதிரி வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ட்ரௌசர்ஸ் செட் ட்ரௌசராக வந்து இருந்தது. இது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோகோன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து கிட்ஸுக்கு வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் கிட்ஸுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சோகோவில் போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னா. இந்த சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் எங்கே எடுத்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைனி பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அது வந்து நிறையா மால்லேயும் இருக்கும், நிறையா அந்த சோகோலேயுமே அந்த ஷாப்ஸ் அவங்களோட பிராண்ட் வந்து நிறையா இடத்துல வந்து இருக்கும். அந்த டைனி பட்டன்ங்கிறது வந்து இந்த நியூ பார்ன்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி சோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சோகோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் பார்த்தாச்சு, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து நான் பேக் பண்ணணும். இப்போ பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன்.
இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐக்கியா ட்ரே வாங்கியிருந்தேன் இல்லையா, ஐக்கியா ட்ரேக்குள்ளேயே வந்து எல்லாம் அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ், பீலர், அதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் அந்த டைகர் பாம், அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ட்ராலியில் அப்படியே வச்சோடனே அங்கங்கே அங்கங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் போய் மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேக்குள்ளே எல்லா ஐட்டம்ஸையும் வச்சு பிளாஸ்டிக் வந்து கிராக் ஆனாலும் ஆகிடும், அவங்க ஏதாவது தூக்கி போடுறப்பன்னு சொல்லிட்டு அந்த பபுள் ரேப்பை வந்து நல்லா ரேப் பண்ணிட்டேன். உள்ளே அந்த சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கவரில் போட்டு வச்சு நல்லா வந்து ரேப் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உடையவும் இந்த இதுவும் உடையாது, அந்த சின்ன சின்ன திங்ஸுமே வந்து எல்லாம் உள்ளே வந்து நீட்டாக வச்சாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் நமக்கு மிஸ்ஸும் ஆகாது, நம்ம அப்படியே ட்ராலிக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு கிஃப்டெல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா, வாட்ச், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக வந்து இந்த ட்ராவல் பேக்கில் உள்ளே வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த புது ட்ரெஸ்ஸு அந்த கிஃப்டெல்லாம் வந்து உள்ளே அப்படியே நீட்டாக இருக்கும், கசங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் வந்து தனியாக அது வந்து பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் எல்லாம் வந்து தனியாக இந்த மாதிரி பேக்கில் வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக வந்து பேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி, அதே மாதிரி கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். பேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் பேக் பண்ணுறேன் பாருங்கள், எல்லாரும் வந்து பேக் பண்ணுறது தான். ஆனால் வந்து சரி ஓகே, நம்ம வந்து பண்ணுறத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணனா மேபி யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா, அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து கீழே வந்து போட்டுடுறேன், ட்ராலியில் வந்து கீழே பேஸ் லேயர் வந்து ஜீன்ஸ் போட்டுடுறேன். ஸோ என்ன ஜீன்ஸில் இல்லாத திக்னஸ்ஸாக நமக்கு இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன். ஸோ வந்து முதல் ஜீன்ஸை வந்து நம்ம வந்து கீழே பேஸ் லேயராக வந்து ஜீன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திக்கான ட்ரௌசர்ஸு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து கீழே ஒரு லேயர் நம்ம வந்து போட்டுட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அது இது கீழே வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து நம்ம இந்த மாதிரி திக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி ஒரு லேயர் வந்து போட்டுட்டோன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணோம் இல்லையா, இதை வந்து அதுக்கு மேலே வந்து வச்சிடலாம். இப்போ வந்து ஜீன்ஸில் வந்து ஒரு லேயர் வந்து போட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்து ஏதாவது அவங்க போட்டாலும் வந்து இருக்கிற திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ நம்ம நிறையா சின்ன சின்ன பொருளாக வாங்கும் போது அதை வந்து தனித்தனியாக வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரே ஒரு பெரிய இதில் வந்து நல்லா பேக் பண்ணி நல்லா ஒரு ரேப்பர் மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு ஸ்கேட்டர் ஆகாமையும் இருக்கும், நமக்கு ஸ்பேஸும் ஆக்குப்பை பண்ணாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் பண்ணும்போது எப்போயும் இன்னர்ஸ் எல்லாம் தனியாக ஒரு இதில் ஒரு சின்ன பேக்கில், அதே மாதிரி வந்து பசங்களோட ட்ரெஸ்ஸை ஒரு தனி பேக்கில், ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும், இன்னர்ஸும் பசங்களோட ட்ரெஸ்ஸும் சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் போயிருக்கப்போ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு இடையில் தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து தனித்தனி பேக்ஸாக வச்சுக்கிட்டோன்னா ஆர்கனைஸ்டாக வந்து இருக்கும், நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதுலேயே வந்து அந்த பேக்கெட்ஸை வந்து ரோல் பண்ணி நம்ம அதை இது பண்ணி கவர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சில திங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்ஸை நீங்கள் எப்பயுமே வைக்கிறப்ப வந்து காம்பேக்டாக வைக்கணும், அதாவது மூவ் ஆகிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி நம்ம காம்பேக்டாக பேக் பண்ணிட்டோம்னாலே நமக்கு உள்ளே இருக்க திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ நான் நடுவில் வந்து இந்த பெரிய அந்த ட்ரே வச்சுருக்கேன், அந்த சைடும் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வச்சு நல்லா இது பண்ணிட்டேன். இப்போ நடுவில் இருக்கிற கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த டிஷர்ட்ஸை வந்து நல்லா மடித்து ரோல் பண்ணி அந்த இடையில இருக்க கேப்பெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து அந்த நம்ம ட்ரே வந்து மூவ் ஆகிறதுக்கு இடமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நல்லா காம்பாக்டாக வச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த ட்ரேயும் மூவ் ஆகாது, சுற்றி இருக்க திங்ஸும் வந்து மூவ் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த திங்ஸையும் நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு, ட்ரெஸ்ஸஸும் வச்சாச்சு, எல்லாமே நீட்டாக வச்சாச்சு, ஸ்பேஸும் ரொம்ப ஆக்குப்பை பண்ணலை, நமக்கு அந்த உள்ளே இருக்க திங்ஸும் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி எப்பயுமே பேக் பண்ணும்போது காம்பேக்டாக ஸ்பேஸ் வந்து சுற்றி இல்லாத மாதிரி நம்ம பேக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேமேஜ் ஆகாமையும் இருக்கும்.
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30 kgs ஒரு லக்கேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kgs இருக்குது. நான் வந்து இந்த ஐக்கியா ட்ரேயும் இந்த ஸ்டாண்டும் இதுவும் வந்து நம்ம ஒருவேளை அது நம்ம ஏற்கனவே அதில் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கனால இது வந்து அதோடு நம்ம திணிச்சு வைக்கிற ஐட்டம் கிடையாது. ஏன்னா இது நெளிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. அதனால் நான் வந்து ஹேண்ட் லக்கேஜாக வைக்கிறதுக்கு எனக்கு வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து ஹேண்ட் லக்கேஜில் டிஷர்ட்ஸை வந்து ரோல் பண்ணி வைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து நெளிகிறதுக்கு வந்து சான்ஸ் கம்மியாக இருக்கும். இதுவுமே நமக்கு வந்து மூவ் ஆகாத மாதிரி ரெண்டு சைடும் டிஷர்ட்ஸ் வச்சு மேலே ஒரு டிஷர்ட் கீழே ஒரு டிஷர்ட், அதாவது நான் டிஷர்ட்னு சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேலே ஒரு கிளாத் கீழே ஒரு கிளாத்து அந்த மாதிரி நம்ம காம்பேக்டாக மூவ் ஆகிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி நம்ம பேக் பண்ணிட்டோம்னா டேமேஜும் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பேக் பண்ணி திங்ஸை வந்து ரெடியாக வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன ரிப்பன் கட்டுறது வந்து காமெடியாக இருக்கும், பட் நான் ட்ரெஸ் மீ இதை நீங்கள் கட்டினீங்கன்னா நம்ம லக்கேஜை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏர்போர்ட்டில் குட்டியாக ஏதாவது ஒரு ரிப்பன் மாதிரியோ இல்லை ஏதாவது ஐடென்டிஃபிகேஷனுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு த்ரெட்டு மாதிரியோ வந்து கட்டி விட்டுருங்க உங்களோட ட்ராலியில். ஸோ ஃபைண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஊருக்கு போகும்போது சாக்லேட்ஸ் இல்லாமல் வேறு எந்த மாதிரி திங்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன சஜஷன்ஸ். அதுக்கப்புறம் பேக் பண்ணும் போது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், டேமேஜ் ஆகாமல் எப்படி திங்ஸை வந்து பேக் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸை வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.